ஹலோ வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இன்னைக்கு வந்து உங்களுக்காக ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம் ஒரு ரைஸ் ஐட்டம் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். இந்த தக்காளி சாதம் நான் இன்றைக்கி பண்ணுறது வந்து ஆனியன் டொமேட்டோ கார்லிக் அதாவது தக்காளி சாதத்தில் ஆனியனும் கார்லிக்கும் போட்டு பண்ணி காட்ட போகிறேன். நான் உங்களுக்கு பண்ணுற இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனியன் கார்லிக் சாப்பிடாதவங்க அந்த இதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்படியே ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆனியன் கார்லிக் இல்லாமல் ஒரு டொமேட்டோ ரைஸ் பண்ணலாம். பட் ஆனியன் கார்லிக் வந்து தக்காளி சாதத்துக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் அந்த கருவேப்பிலையும் தான் வந்து அந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஃப்ளேவர் கொடுக்கும். இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் கடலெண்ணெய் தான் பண்ணணும். கடலெண்ணெயில் வந்து அந்த வேர்க்கடலோடைய ஃப்ளேவர் இந்த ரைஸ் ஐட்டத்துக்கு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். இது வந்து தக்காளி சாதமாக இருக்கட்டும், எனி வெரைட்டி ரைஸ், அது தேங்காய் சாதம் தவிர வேறு எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் புளியோதரைக்கு எப்படி நல்லெண்ணெய் போடுறோமோ, தேங்காய் சாதத்துக்கு எப்படி தேங்காய் எண்ணெய் போடுறோமோ, அது மாதிரி மற்ற எல்லா ரைஸுக்குமே கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். எக்ஸலண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி இந்த தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் முதல்ல இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன், கடாயை வச்சுருக்கேன். இந்த கடாயில் தான் நான் மசாலாவும் பண்ண போகிறேன், இதிலே நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் ரைஸ் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பச்சரிசி, ரெகுலர் பச்சரிசி. இந்த பச்சரிசி நாங்கள் வந்து வடித்து சமைப்போம். அதாவது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு கொதிக்க வச்சு ரைஸை போட்டு ரைஸ் முக்கால் வேக்காடானோ அப்படியே வடிச்சிருவோம், தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துருவோம். ஸோ நான் அது மாதிரி வடித்து வச்சதுனால இங்கே ரைஸ் வந்து உதுருதராக இருக்குது, ஆறி போயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ரைஸ் ரெடி பண்ணி வச்சிங்க. ஸோ இதை வந்து குழஞ்சி போகாத மாதிரி குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிங்க. ஓகே, ஸோ ரைஸ் ரெடியாக இருக்குது. மற்றபடி நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். முதல்ல அடுப்பை பற்ற வைக்கிறோம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய் நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து தயவு செஞ்சு வந்து கிராம்ஸில் சொல்லாதீங்க, டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் சொல்லுங்கள், கப்பு மெஷர்மெண்ட்டில் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, நான் படிக்கிற அந்த மெசேஜெல்லாம் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். உங்ககிட்ட எனக்கு வந்து கண்ணளவுலையும் கையளவுலையும் சமைச்சு தான் பழக்கம். எனக்கு சுத்தமாக கிராம் கணக்கோ இல்லை ஸ்பூன் கணக்கோ சொல்லி வரவே வராது. ஸோ வாயில் சொல்கிறதுக்கும் நான் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். தயவு செஞ்சு நான் என்ன போடுறேன்றதை மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் நீங்கள் பார்த்துட்டு அது யூகிச்சிங்க. ஸோ நீங்கள் வந்து கண்ணளவு பார்த்து கொஞ்சம் கற்றுக்குங்க. கொஞ்சம் மேலே கீழே இருக்கலாம், பட் உங்கள் ப்ராக்டிஸில் அது யூல் கெட் பர்ஃபெக்ஷன். சரிங்களா, இப்போது இந்த தக்காளி சாதத்துக்கு முதல்ல ஒரு மசாலா பண்ண போகிறோம். அந்த மசாலாவுக்கு நான் இங்கே ஆயில் சூடு பண்ணியிருக்கேன். அந்த ஆயில் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகா. இந்த கடுகு நல்லா பொரியட்டும். இந்த பாருங்க கிராக்லிங் சவுண்ட். அச்சா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1, 2, 3 டீஸ்பூன் காஷ்யூநட் முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டு அந்த சூடில் அது நல்லா பொரியிற மாதிரி, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். அது கூடயே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்ந்தோன்னே அந்த எக்ஸலண்ட் அந்த அந்த ஃப்ளேவர்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். அப்ராக்சிமேட்லாம் 1.5 வெங்காயம் இருக்கும். மீடியம் சைஸ் வெங்காயம், 1.5 வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு கரெக்ட் டபுள் குவான்டிட்டி தக்காளி போட போகிறோம். வெங்காயம் போடாதவங்க, வெங்காயம் கார்லிக் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த வெங்காயம் போடுற ஸ்டேஜ்லேயே தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. நான் வந்து இங்கே ஃபைனாக சாப் பண்ண தக்காளி வச்சுருக்கேன். சில பேர் வந்து அரைச்ச டொமேட்டோ பியூரி வச்சு பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி ஜூஸ் மாதிரி பண்ணி அந்த பியூரி பண்ணி அதில் பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வெங்காயம் போட்ட உடனே இங்கே நான் பூண்டு வச்சுருக்கேன். 1, 2 டீஸ்பூன் நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு கார்லிக். இந்த வெங்காயம் வந்து இந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். எப்படின்னு சொன்னால், இந்த ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகும்போது அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது அந்த ஆனியன் வந்து கேரமலைஸ் ஆகும். அந்த கேரமலைஸ் ஆகிற ஆனியன் வந்து இட் ஹேஸ் அ நேச்சுரல் ஸ்வீட்னஸ். அந்த ஸ்வீட்னஸ் வந்து இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் என் ப்ரிப்பரேஷனில் இந்த ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் கார்லிக் சாப்பிடாதவங்க ஆனியன் கார்லிக் அவாய்ட் பண்ணலாம். வெங்காயம் பூண்டு இதை சேர்க்காட்டி இந்த தக்காளி சாதம் வந்து நீங்கள் வந்து காத்தால் பேக் பண்ணிங்கன்னா மதியானம் 3 மணி வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கெட்டு போகாமல் இருக்கும். அதே வெங்காயம் பூண்டை ஆட் பண்ணதுனால நீங்கள் காத்தால 8, 8:30 மணிக்கு பேக் பண்ணிங்கன்னா 12:30 1 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். மத்தியானம் சாப்பிட்றதா இருந்தால், லஞ்சுக்கு சாப்பிட்றதா இருந்தால், பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறதா இருந்தால்
பன்னெண்டரை ஒரு மணிக்குள்ளே சாப்பிடுங்க. அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும், அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த பாருங்கள், இந்த ஆனியன் வந்து இந்த பியூட்டிஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே அந்த மூணு தக்காளியும் ஆட் பண்ணுறேன். நல்லா பழமான தக்காளியாக போட்டுங்க, கலர் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக வரும். இதை போட்டுட்டு இதை மேஷ் பண்ணி குக் பண்ணுங்க. இந்த தக்காளி குக் ஆகிற ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இங்கே நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன், அந்த ரெட்னஸ் கொடுக்கறதுக்காக. அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் இதை போட்டுட்டு இதை இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ரா ஸ்மெல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு 20 செகண்டில் போயிடும். போன உடனே ஒரு 250 ml தண்ணி, ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 minutes நல்லா பாயில் ஆகட்டும். அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு, தக்காளியோட பச்சை ஸ்மெல் போயிட்டு, இந்த மசாலாங்கள்லாம் சேர்ந்து அந்த தக்காளி கூட சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும். அந்த ஃப்ளேவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 minutes நீங்கள் நல்லா பாயில் பண்ணிங்கன்னா தான் வரும். இது நல்லா குக் ஆகட்டும். இது குக் ஆகிட்டு இருக்கும்போது சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி ரெண்டா கீரி இதில் போட்டுருங்க. போட்டு அவனையும் சேர்த்து கொதி கொதின்னு கொதிக்க விடுங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து என் ஹெல்த் மேலே அவ்வளோ அக்கறை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2000 comments பொங்கலுக்கு வந்துருக்குதுன்னா அதில் ஒரு 500 பேர் எழுதியிருக்கீங்க, ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குறீங்க, நீங்கள் பேசும்போது மூச்சு முட்டுது, உங்களுக்கு மூச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட், நான் வந்து சமைக்கிறது வந்து ஒரு நாள் நான் ஷூட் பண்ணேன்னா காத்தால் ஆரம்பித்து நைட் வரைக்கும் ஷூட் பண்ணுவேன், 10 dishes ஷூட் பண்ணுவேன். ஏன்னா இவ்வளோ பெரிய டீம் வேலை செய்கிறாங்க, அவங்க எல்லோரும் டெய்லி பிடிக்க முடியாது. ஸோ நான் வாரத்தில் 2 videos ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு மாதத்தில் ஒரு நாள் நான் 10 dishes நான் ஷூட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அந்த 10 dishes தான் உங்களுக்கு அந்த மாதம் ஃபுல்லாக வரும். நான் காத்தால் ஆரம்பித்து நைட் வரைக்கும் ஷூட் பண்ணும்போது காத்தாலேருந்து நைட் வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நான் வெறும் சமைச்சிக்கிட்டு மட்டும் இல்லை, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ பேசும்போது நேச்சுரலி மூச்சு வாங்கும். எனக்கு அந்த நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மூச்சு வாங்குற ப்ராப்ளமும் இருக்கலாம், வயசும் ஆயின்ட்டுருக்கு. ஸோ பட் பை காட்ஸ் கிரேஸ் உங்கள் ப்ரேயர்ஸ்னால ஐ எம் ஹேல் அண்ட் ஹெல்தி. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன். ஓகே, இப்போது அந்த பச்சை மிளகாவும் போட்டு அந்த தண்ணி நல்லா நம்ம போட்ட தண்ணி பாருங்கள் நல்லா வற்றி அந்த தக்காளி ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நான் எப்பவுமே சொல்லலாம் மஷியாக குக் பண்ணுங்க. மஷினா அந்த நல்லா ஒரு அழுத்தமாக அழுத்தி அதை வந்து மேஷ் பண்ணி குக் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த மஷியாக குக் பண்ணுறது. அந்த மஷியாக குக் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு, நான் அந்த சாதத்தில் உப்பு போடல, அதனால் அந்த சாதத்துக்கும் சேர்த்து இந்த மசாலாவில் நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இங்கே பெருங்காயம் வச்சுருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/2 teaspoon. புளி ஃப்ளேவர், அதாவது தக்காளி சாதம் வந்து இப்போ நிறைய வந்து நம்ம இது நாட்டு தக்காளியில் பண்ணால் அந்த நேச்சுரல் புளிப்பு இருக்கும். நிறைய பெங்களூர் தக்காளி வருது. இப்போ பெங்களூர் தக்காளி தான் நிறைய கலர் வருதுன்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணுறோம். பெங்களூர் தக்காளி வந்து அந்த அளவுக்கு புளிப்பு இருக்காது, நாட்டு தக்காளி நல்லா புளிப்பு இருக்கும். ஸோ சப்போஸ் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 20 grams புளி தண்ணியில் கரைச்சி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். அந்த அந்த ஒரு டிஞ்ச் ஆஃப் புளிப்பு கொடுக்கறதுக்காக, ஏன்னா தக்காளி வந்து வெறும் ஸ்வீட்டாக இருக்கும். பெங்களூர் தக்காளி நாட்டு தக்காளி யூஸ் பண்ணால் தேவையில்லை. பாருங்க அந்த உப்பு ஆட் பண்ணி பெருங்காயம் ஆட் பண்ண பாருங்க, மேலே கிளேஸ் வந்துச்சு பாருங்க. அந்த உப்பு ஆட் பண்ண உடனே அந்த சோடியம் பட்ட உடனே அதோட நேச்சுரல் கலர்ஸ் எல்லாம் வந்துடும். தக்காளி ரெட் ஆகிடுச்சு, அந்த ஹோல் கன்காக்ஷன் பாருங்க நல்லா ரெட்டாக இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் டன். இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு லேவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கொத்தமல்லி இலை நல்லா வெட்டி அது மேலே போட்டுட்டு இங்கே என்னுடைய ஃபேவரெட்டை வச்சுருக்கேன். இவன் வந்து உயிர் கொடுப்பான் தோழன் எனக்கு, இவன் பேர் நெய். ஸோ இவனை 1 tablespoon இந்த மசாலாவோட மண்டையிலேயே கொட்டுங்க. கொட்டினோடனே அவன் பாருங்கள் அப்படியே ஷைனிங் ஆகிடுவான், ஃபுல் ஷைனிங். ஆச்சா, ஷைனிங் ஆகிட்டான். இன்னும் அந்த இது வந்து மசாலாவுக்கு மட்டும்தான் ஷைனிங் வந்திருக்குது, நம்ம ரைஸும் போடுறதுனால ரைஸுக்கு அது பத்தாது. ஒரு 1 tablespoon. ஸோ மொத்தமாக ஒரு 2 tablespoon நெய்யை போட்டுட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போது தக்க 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 தக்காளி சாதத்துக்கு தக்காளி தொக்கு ரெடி. ஓகே, நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா பொடியெல்லாம் போடுறாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. கரம் மசாலா பொடி வந்து பிரியாணிக்கு புலாவுக்கு போடுற விஷயம்,
நான் இதில் வந்து கரம் மசாலா அப்படி போடுவேன். தக்காளியோட ஃப்ளேவர் இருக்கணும், காரத்துக்கு அந்த மிளகாவும் அந்த மிளகாத்தூளுடைய ஃப்ளேவர் இருக்கணும், லைட்டாக அந்த பெருங்காயம் இருக்கணும், நல்லா கடிக்கும் போது வாயில் கிடைக்கிற மாதிரி உளுத்தம் பருப்பும் முந்திரி பருப்பும் கிடைக்கணும், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இவ்வளோ தான் இருக்கணும். அந்த பூண்டோடைய ஃப்ளேவர், அந்த ஆனியனோட ஃப்ளே ஸ்வீட்னஸ், இது மட்டும்தான் அந்த டிஷ்ஷுக்கு தேவை. இது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக குக் ஆகி நம்ம ஆட் பண்ண அந்த நெய், முதல்ல போட்ட கடலெண்ணெய், அதெல்லாம் வந்து ஆயில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ரைஸ் வச்சுருக்கேன், அந்த வேக வச்ச ரைஸ் இதை நான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஐயோ போய் ஆஹாடா ரெட்டை பாருங்க, இந்த சின்ன பசங்களுக்கு சிவப்பு கலர் பச்சை கலர் சுறுசுறுப்பத்தி தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தா அந்த பசங்களோட மூஞ்சி பார்க்கணும், ரெட் கலர் சுறுசுறுப்பத்தி. அது மாதிரி தக்காளி சாதம் பார்த்தாலே பா என்னம்மா இது, உன் முகம் மாதிரி கலர் சிவப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது இருக்கோ இல்லையோ சொல்லிவிடுங்க வீட்டில், இல்லைன்னா நான் நிஜமாக சிவப்பாயிடும். ஆஹா சாத கலர், இந்த கிளேஸ், இந்த ரைஸ் போட்டு இது மாதிரி பியூட்டிஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம், ஆக்சுவலாக சாப்பிட்றவங்க பொறுத்து இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாம். இது மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் அந்த ரைஸ் கூட பாருங்கள், ஒரு ரைஸ் கூட லம்ப் இல்லை பாருங்கள், அப்படியே உதுறு உதுறு தான் குக்காரு. இதுதான் நம்ம வந்து தண்ணியில் வடித்து சமைச்சா இருக்கிற அட்வான்டேஜ், அந்த ரைஸ் வந்து உதுருதராக இருக்கும், இல்லைன்னா அங்கங்கே உருண்ட உருண்டையாக இருக்கும், அதை அமுக்க போனால் அது நசுங்கி போய் அது மேஷ் ஆகி உப்மா பொங்கல் மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி உதுராக வரணும்னா எனக்கு ஈஸி வே வந்து ரைஸை வடித்து சமைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி பாருங்கள். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்கள் கையில் எவ்வளோ கொத்தமல்லி பிடிக்குதோ அவ்வளோ கொத்தமல்லி எடுத்து நம்ம மண்டை மேலே தெளிங்க, தெளித்து அவ்வை சண்முகி மாதிரி தெளித்து தெளித்து ஆடுறான் அவன் அப்படின்னு. அவ்வளோதான் ரெடி. வெறும் 15-20 நிமிஷத்தில் ஒரு ஃபேன்டாஸ்டிக் தக்காளி தொக்கு பண்ணி அதை ரைஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி. இந்த தொக்கு நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், 10 நாள் ஆனாலும் ஒன்றாவது. வெங்காயம் தக்காளி வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம், ஆனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 10 நாளைக்கு ஒன்றாவது. வெங்காயமும் பூண்டும் போடாட்டி அந்த தொக்கை 1 மாதம் வச்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஆயில் இன்க்ரீஸ் பண்ணிங்க, அந்த ஆயில் மேலே மிதக்கணும். அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணி ரைஸ் இருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சாயங்காலம் யாராவது வந்தாங்க தக்காளி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக் தக்காளி சாதம், ஒரு ரொம்ப சுலபமான எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்குற ஒரு டொமேட்டோ ரைஸ் உங்களுக்காக. வெங்கடேஷ்மர் ஸ்டைல், ஒன்லைன் இதயம்ஸ், இதயம் தொடர் சமையல்.